ஹாய் காய்ஸ் ஹாவ் அ சேஃப்டி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நம்ம எல்லாரும் உயிர் வாழறதுக்கு தேவையான ஆக்சிஜனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எங்கேருந்து வருது எப்படி வருது சயின்டிஸ்ட் வந்துட்டு கணிச்சிருக்காங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமான ஆக்சிஜன் ஓஷன்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு ஆனால் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக அங்கே வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மளால ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக ஆக்சிஜன் ஓஷன்லேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே ஆக்சிஜன் வந்துட்டு ஓஷன்லேருந்து இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது சொன்னோம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓஷனிக் பிளாங்கோன் அதாவது ஆல்கே மாதிரியான சில பாக்டீரியாஸ் தான் கிடைக்குது ஆல்கே அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணியில் படர்ந்து வாழக்கூடிய ஒரு விதமான பாசி வகையை சேர்ந்தது தான் அந்த மாதிரியான பாக்டீரியாஸ் அதில் இருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது ஓஷனில் ஓகே அடுத்ததான் என்ன பார்க்குறோன்னா யூனிவர்ஸில் எலிமெண்ட்ஸ்லாம் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஹைட்ரோஜனும் செகண்ட் ப்ளேஸில் ஹீலியமும் அண்ட் தேர்டு ப்ளேஸில் தான் நம்ம ஆக்சிஜனும் அதுக்கப்புறமா மற்ற மற்ற கார்பன் டை ஆக்சைடு நைட்ரோஜன் அதுக்கப்புறமா மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடியதாக இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிக்விட் ஆக்சிஜன் எதுலேருந்து வருது லிக்விட் ஆக்சிஜனை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் க்ரையோஜெனிக் டெஸ்டிலேஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக தான் நமக்கு லிக்விட் ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கேஸை வந்துட்டு அதாவது அந்த எலிமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க ஏரில் இருக்க ஆக்சிஜனை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க மைனஸ் டூ ஒன் எயிட் பாயிண்ட் செவன் நைன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பாயில் பண்ணுவாங்க அந்த செல்சியஸில் இருந்து அதை நல்லா ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகே பாயில் பண்ணி அதை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா மைனஸ் ஒன் எயிட் டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ணுவாங்க அப்போது அது ஆகும்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் அந்த ஆக்ஸிஜன் வந்துட்டு லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஆக்ஸிஜனுக்கு வந்துட்டு கலர் கிடையாது ஏர் ஆக்ஸிஜன்லாம் கலர்லெஸ் ஆனால் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஆக்ஸிஜனுக்கு கலர் கிடைக்கிது என்ன கலர்னால் பேல் ப்ளூ கலர் ஓகே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆக்சிஜனா ஆக்சிஜனுக்கும் எனக்கு சமாதமே இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினம் இருக்கு அது என்னன்னா ஜெல்லி ஃபிஷ் ஓகே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் பாடியில் எப்படி ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கறது போறோம் நம்ம ரெட் பிளட் செல்ல ஹீமோகுளோபின் என்கிற ப்ரோட்டீனால தான் நம்ம பாடியில ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆகுது ஓகே இப்போ என்னென்ன பிளான்ஸ் நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவரா துளசி பேம்பு அந்த மாதிரி எக்ஸெட்ரா எந்தெந்த ட்ரீஸால் நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பேனியன் நீந்த் அசோகா எக்ஸட்ரா ஓகே காய்ஸ் இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே இருங்க எல்லோரும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்